வணக்கம் அண்ட் வெல்கம் டு சால்ட் அண்ட் ஸ்பைசி கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சாஃப்டாக சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குன்னு எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள் நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எந்த மெத்தட் தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக் பேனை வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் எல்லா இடமும் ஆயில் தடவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து இதில் ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து மாவை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் மூணு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு நல்ல ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து பீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாகவே இருக்கும் இந்தளவு நல்ல ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்பு பொடிச்ச சர்க்கரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை சே சேர்த்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்ல பீட் பண்ணிக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு அப்போ வந்து அந்த எக்கும் சர்க்கரையும் சேர்த்து நல்ல ஒரு லைட் கலரில் இந்த மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் சாரி ஹாஃப் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸில் பாதியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஹாஃப் போர்ஷன் இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு கால் கப்பு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இல்லைன்னா வந்து எக் ஸ்மெல் வரும் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல நல்ல ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இப்போ வந்து கேஸ்கட்டும் விசிலும் வந்து எடுத்துருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் கேக் பேனில் கேக் பேட்டரை வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ரெண்டு வாட்டி இப்படி டேப் பண்ணுங்கள் பாருங்கள் மேலே ஏர் பபிள்ஸ் வருதில்ல அதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டேப் பண்ணுறோம் இப்போ வந்து குக்கரில் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறமா பாருங்கள் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு ஒட்டவே இல்லை கத்தியில் இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இது நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்